வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குறளை பற்றி வள்ளுவர் பெருமான் 2000 வருடங்களுக்கு முன்னரே இந்த உலக மக்களுக்காக 3 பெரும் பிரிவாக பிரித்தார். இல்லறவியல், துறவறவியல், ஊழியர். இது 3 பெரும் பிரிவாக பிரித்தார். இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அதை 3 பிரிவாக பிரித்து, முதலில் பெரும் பிரிவாக 3 பிரித்து, முதலில் இல்லறத்தை பற்றி கூறுகிறார், பிறகு துறவறத்தை பற்றி கூறுகிறார், பிறகு ஊழியர் கர்மவினை கர்மா இதை பற்றி கூறுகிறார். ஏன் முதலில் இல்லறத்தை வைத்தார்? ஒரு மனிதன் இல்லறத்தில் வாழ்ந்து அனுபவப்பட்டால்தான் அவன் துறவறத்தை அடைய முடியும். ஏற்கனவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காய் வெட்டி கட்டிக்கிட்டு துறவி நான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் துறவி கிடையாது. இன்றைக்கு பெரும்பாலும் சில இளைஞர்கள் 30-40 வயசுலேயே காய் வெட்டி கட்டிப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணலை, அதனால் நான் துறவி சாமியார் அப்படின்னலாம் ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஒரு குடும்பம் நடத்துபவன் தான், வாழ்ந்து அனுபவப்பட்டவன் தான் துறவரத்தை அடைய முடியும். நீங்கள் கேட்கலாம், இப்போ சுவாமி விவேகானந்தரெல்லாம் துறவியாக இருக்கிறாரே, திருமணம் ஆகவில்லையே என்று கேட்பீர்கள். விதி என்று ஒன்று இருந்தால் விதி விலக்கு என்று ஒன்று இருக்கும். பெரும்பாலோ ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது 99% பேர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரே ஒருவன் ஏற்றுக்கவில்லை என்றால் அந்த ஒருவனுக்காக நீதி வழங்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, சுவாமி விவேகானந்தர் அவர் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் அருள் பெற்றவர், ஞானி. அதாவது ஊழியல் கர்மாவில் வள்ளுவர் பெருமான் என்ன கூறுகிறார் என்றால், இன்று துறவரைத்தை பற்றி தான் பேசப்போகிறேன், அதற்கு முன் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த பிறவி எடுத்து அவன் வாழ்ந்து கஷ்டப்பட்டு அனுபவங்களை பெற்று இறந்து விடுகிறான், புரியுதுங்களா? அவன் முதிர்ச்சி அடைந்து துறவரமாகும் சமயத்தில் அவன் இறந்து விடுகிறான். மறுபிறவி ஒன்று இருக்கிறது. அந்த மறுபிறவியில் பிறக்கும்போது அந்த துறவரத்தை அடைவதற்கு அந்த முயற்சி எடுப்பான். அப்போ அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னா அதுக்கு முதல் ஜென்மத்திலேயே அவன் வாழ்ந்து அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பூ உலகத்தை விட்டு மறைந்து விடுகிறான். அடுத்த பிறவி மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதில்லை. முதற் பிறவிலே அவன் நன்றபடியாக வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லா அனுபவங்களையும் பெற்று கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு கடவுளை அடைய வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறவன் இறந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் கர்ம நூல்கள் சொல்கின்றன. கர்மா நூல்கள் மைகண்ட நாயனார், மனஞான சம்பந்தார், அனந்த சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார் இவர்கள்லாம் எழுதிய கர்ம கோட்பாடு, தத்துவங்கள் கோட்பாடு. முடி வர விஷயம், ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, கல்யாணமே அவளை சுவாமி மணந்துக்கிறதுக்கு அவர் எப்படி துறவியானார்? நீங்கள் சொல்கிறது கல்யாணம் ஆகி அனுபவப்பட்டவன் தானே துறவியாக முடியும் என்று கூறியிருந்தீர்கள். அதற்காக நான் இன்றைய விளக்கம் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகி அனுபவப்பட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு துறவரம் அடையும் போது அவன் இறந்து விடுகிறதாக வைத்துக்கொள்வோம். அவன் நூலினைக்காரன் அடுத்த பிறவி இருக்கும்போது அவன் நேரடியாக துறவரம் அடைவதற்கான பிறவியை எடுத்து விடுகிறான். முதல் ஜென்மத்திலே கல்யாணம் அடைந்து எல்லா அன்பங்களையும் பெற்று விடுகிறான். இரண்டாவது படைப்பு அவன் நல்வழியில் வாழ்ந்தால் இரண்டாவது போய் இறைவனை அடைவதற்காக துறவியாக பிறக்கிறான். அந்த மாதிரியும் நிறைய பேர், விவேகானந்தர் மட்டுமல்ல நிறைய பேர் இருக்கார்கள். சுவாமி விவேகானந்தர் மட்டுமல்ல, பிறவியிலேயே பிறந்து சிறு குழந்தைகளென்றே அவர் கடவுள் சிந்தனையாகவே இருக்கும். அவர்களெல்லாம் முன் ஜென்மத்தில் எல்லா அன்பங்களையும் பெற்று இந்த ஜென்மத்தில் கடவுளை அடைவதற்காகவே எடுத்த பிறவிகள். என்ன சங்கராச்சாரியார், முன்னாள் சங்கராச்சாரியார், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். சரி, அதை விடுங்க. துறவரத்தை பற்றி வள்ளுவர் பெருமான் என்ன சொல்லுகிறார்? அதாவது இயற்கையிலேயே ஆண்டவன் 4 ஆரம்ப காலத்தில் 4 பெரும்பிரிவாக பிரித்தார்கள். அதாவது சூத்திரன், வைசிகன், அரசன், சத்திரியன், அரசன்,
அப்புறம் கல்வியானம். ஒரு கற்கும் பருவம், அடுத்தது வாழும் பருவம், வாழ துவங்கும் பருவம் சந்நியாசம். பிரம்மச்சரியம் ஃபஸ்ட்டு, வானப்பிரஸ்தம் அப்பா அம்மா, அடுத்தது சந்நியாசம் துறவி. ஏன் இந்த சந்நியாசத்தை கொண்டு வராங்க? மனிதன் பிறந்தது பூமியில் வாழ்கிறதுக்கு தானே, ஏன் சந்நியாசம் வேணும் முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் துறவரவை எல்லாம் அவ்வளோ குரல் பேசியிருப்பார் அல்லோ பெருமா. அதாவது இன்றைக்கி துறவரம் என்றால் என்ன முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். துறவரம்னோடனே எல்லோரும் என்ன நடத்துக்கிறது, வீட்டை விட்டு போயிடுறது, காய் வெட்டி எடுத்து கட்டிக்கிட்டு கோயில் கோயிலாக போகிறது, அங்கே வர யாராச்சும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறது, இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பொய்யான விஷயம். ஏனெனில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் துறவரத்தை முதல்ல அதை பார்க்கணும். நல்ல ஒரு கல்விமான், நல்ல கல்வி பெற்றவன், நல்ல ஒரு அறிவாளி, சிந்தனை செய்யக்கூடியவன், இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இல்லறம் நிறையா பேசியிருப்பவனு, துறவரம் ஒரு மனிதன், அதான் 4 பெரும்பிரிவு சொல்லிட்டேனே, பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அதில் 3வது பெருசு. இந்த சந்நியாசம் ஒரு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டு 50-60 வயசு ஆகிடுதவன், அவனுக்கு பையனுக்கு பிள்ளைங்க இருக்கு, அவங்க கல்யாணம் ஆவாங்க. அடுத்தது இவன் என்ன செய்யணும், ஒரே வீட்டில் 2 அப்பா அம்மா என்ன, அப்புறம் அவங்களுக்கு புள்ள பேர புள்ள இந்த மாதிரி இருக்க. அதற்கு பிறகு நீ வாழ்ந்துட்ட 55 வருஷம், அதற்கு பிறகு உன் பையன் பிள்ளைங்கள்லாம் வாழணும். நீ மறுபடியும் வீட்டிலே இருந்துக்கிட்டு சில பேரை இன்றைக்கி பார்க்கலாம், 90 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க கலனும். பேரங்காஜிங்க, ஏய் எங்கடா போகிற, அவனை போய் டார்ச்சர், ஏன் தாத்தா அவனுக்கு என்ன வேலை, நாங்கள் வேறு வேலையாக போகிறேன்ம்மா, அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லணும். அவன் டார்ச்சர் கொடுக்குறது நிறைய பேர் அப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வாழ்ந்து கல்யாணம் ஆகிட்டா தான் மகனுக்கோ மகளுக்கோ அவன் சந்நியாசத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த சந்நியாசம் என்பது, துறவரம் என்பது எதற்காக முதல்ல, அதாவது ஒன்றும் இல்லை சார், வாழ்கிற வரைக்கும் இன்றைக்கி 50 வயசு வரைக்கும் டெய்லி சாப்பிட்றோம், வித விதமாக எல்லாம் சாப்பிட்றோம், அது ஏன் ஒரு 50 வருஷம் இருந்தாலும் சாப்பிட தான் போகிறோம், அப்புறம் சாக போகிறோம். இது வந்து கடவுளுக்கு தேவையா, ஒரு மனிதனுக்கு தேவையா? அதற்கு பிறகு உலகத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி தெரிவதற்கு ஆரம்பத்திலே பள்ளிக்கூடம் படிக்கிற பயில போய் ஏய் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கடா, சிவபெருமானா யார், முருகன் பெருனா யார், பிள்ளையார்னா யார், இதெல்லாம் போய் சொல்லிவிட்டு அவங்க தேவையே இல்லாத விஷயம். படிக்கும்போது படிக்கட்டும், விளையாடும்போது விளையாடட்டும், காலேஜ் போகும்போது போகட்டும், வேலைக்கு போகும்போது போகட்டும், கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிருக்கட்டும், சந்தோஷமாக வாழட்டும். அப்போ அதெல்லாம் முடிஞ்சு அவனுக்கு குழந்தை பிறந்து பிள்ளைங்க பிறந்து அவனுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்துடும். இப்போ அவன் என்ன செய்யணும், மறுபடியும் அதே சாப்பாடை சாப்பிட்றது, அதே டார்ச்சரை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, இது ஒரு சராசரி மனிதன் வேலையா? அது கிடையாது. அதற்கு பிறகு தான் அவர் சந்நியாசங்கிறார். புரியுங்களா? ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், அப்புறம் அப்பா அம்மா, அடுத்தது சந்நியாசம். ஏன் வள்ளுவர் சொல்கிறாரு, நீ அதன் பிறந்த 50 வருஷமாக நீ வந்துட்டடா உலகத்தில், இனிமேல் நீ என்னத்தை செய்ய போகிற, கடவுளை பற்றி இன்னும் கொஞ்சம் நாச்சு நினச்சிப்பார், நாம் எதுக்காக அந்த பூமியில் பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், நான் சொல்கிறது புரியுங்களா, எதுக்காக வாழ்கிறோம், சும்மா சாப்பிட்டுக்கிட்டே 100 வயசு வரைக்கும் சாப்பிடணும், நல்லா வித விதமாக சாப்பிட்டு சாகணும், இதுக்காக நம்ம பிறந்தோம் கிடையாது. அதுதான் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகினார். நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், பஞ்ச பூதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பற்றி ஏன் நீ தெரிஞ்சுக்கணும், நீ தின்னுபிட்டு சாகிறதுக்கு 100 வயசு வரைக்கும் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாகு, அப்போ நான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க, அதுக்கு தான் அந்த வயசை ஒதுக்குறார். என்னதான் சார்ப்பா, எனக்கு 55 வயசு ஆகுது, இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆகிட்டுனா நான் ஒதுங்கிடணும், 60 வயசுக்கு பிறகு வீட்டில் உட்காந்து டே எங்கடா போகிற, என்ன பண்ண போகிற, அந்த 50,000 ரூபா பணம் எடுத்து என்ன செய்ய போகிறத, இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் வாழ்கிற போகிறது நம்ம எப்படி அனுபவப்பட்டு வந்தோமோ அதே போல் மகன்களுக்கு தெரியும். வளர்கிறவன், இப்போ வெளி உலகத்தில் பழகிறவனுக்கு அவனுக்கு எல்லா விஷயமே தெரியும், அவன் பார்த்துக்குவான். நீ கடைசி வரைக்கும் வீட்லேயே இருந்துக்கிட்டு டார்ச்சர் கொடுக்காத, உனக்கு இன்னமே என்ன வேலை, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பார்த்துட்ட, பேர பிள்ளையும் பார்த்துட்ட, இனிமேல் என்ன செய்ய போகிற, இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறதா? கடைசி காலத்தில் நாச்சும் கடவுளை நினை. அதுக்கு தான் துறவரத்தை கொண்டாந்தார். வள்ளுவர் பெருமானும் சாதாரண ஆள் இல்லை, துறவரமே தேவையில்லை, வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும்னா ஏன் துறவரத்தை பற்றி அவர் சொல்லணும்,
அவர் துறவரத்தை பற்றியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. துறவரத்தை எதுக்காக கொண்டாடுற ஒரு கல்யாணம் பண்ணி அனுபவப்பட்டு எல்லா சந்தர்ப்பத்தை அடைந்து ஒரு 50 வருஷம் மனிதனுக்கு குறிப்பாக 100 வருஷத்துக்குள்ளேயே இறந்துறாருங்க. இல்லை 50 வருஷம் நீ வாழ்க்கை வாழ்ந்துற 50-60 வயசு இருக்குது, அதுக்கு பிறகு 20 வருஷம் இருக்கிறதா வச்சுக்கோ, நீ என்ன செய்ய போகிற, என்ன சாதனை செய்ய போகிற. அதனால் அதற்கு பிறகாவது நீ கடவுளை அடைய முயற்சி செய். அதுதான் ஃபஸ்ட்டு உரைப்பாயிரத்திலே சொல்லுவார், இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் மந்தமல் இன்பத்து அழிவிலீடும் நெறியறிந்து எய்தற்கு உரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் கூறப்பட்ட பொருள் 4 அவை அறம் பொருள் இன்பம் வீடுவாம் அப்படிம்பார். அதை பற்றி நிறையா பேசியிருக்க சார், நிறைய விளக்கம். இந்த உரைப்பாயிரத்தை கூப்பிட்றதுனால 10 நாளுக்கு சொல்கிறேன் சார் உண்மையாக. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த துறவரம் அடைகிறது இறைவனை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். சுய வழிவு ஏன் காற்று, ஒரு மனிதன் வாழ என்னென்ன தேவை முதல்ல? இன்றைக்கி நம்ம நினைக்கிறது இன்றைக்கி ஒரு மனிதன் வாழணும்னா பணம் நிறையா வேணும். முதல்ல எல்லா மனிதனும் நினைக்கக்கூடிய விஷயம் தானே, கார் வேணும், பெரிய மாடி வீடு வேணும், உலகத்திலே பெரிய காராக இருக்கணும், நல்ல காசு பணம் எப்போதுமே இருக்கணும், பொன் பொருள் இது வேணும் அவசியம், அலங்கார பொருள் இப்போ வேணும், இது தானே எல்லா மனிதனும் நினைக்கிறோம், புரியுங்களா? சரி, இந்த மனிதன் வாழ முதல்ல என்ன வேணும்? அதுதான் கடவுள் நினைச்சார், இயற்கையை உண்டு பண்ணார், பிரபஞ்சங்களை, அதாவது சுவை ஒளி ஊர்வோசை நாட்டம். நீ முதல்ல உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? காற்று, ஆக்சிஜன் வேணும், இதை கொடுத்துட்டார். நீ சாப்பிட்றியா இல்லையா, தண்ணி குடிச்சாகணும், தண்ணி குடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருக்கலாம், ஒரு சரி சாப்பிடாமல் ஒரு 10 நாளைக்கு தண்ணியை குடிச்சிக்கிட்டு உயிரோடு இருக்கலாம். எதுக்கு சொல்லுவாங்க, நீர் ஒரு மனிதனுக்கு தேவையான பொருளை கடவுள் படைத்தான். அதைத்தான் அவர் சொல்கிறார் சுவை ஒளி ஊர்வோசை நாட்டம்னு. உடனே பிரபஞ்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவன் தான் கடவுள் அடைக்கணும் அப்படி கிடையாது அர்த்தம். நம்ம மனிதன் வாழ்கிறதுக்கான பிரபஞ்சங்களே அவர் கொடுத்தார். நீ ஒரு இடம் வேணும் உனக்கு தங்கிறதுக்கு, நான் இப்போ தமிழ்நாட்டில் தங்கியிருக்கேன், நான் கடலில் போய் தங்க முடியும், நம்மளுக்கு நிலப்பரப்பு வேணும், ஃபஸ்ட்டு நிலம், நிலம், அடுத்து நீர், இவன் வாழ்வதற்கு நீர் வேணும், நீர், இது ரெண்டையும் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் சொல்ல வர. நீர், காற்று, காற்று இருந்தால் தான் மூச்சு வாழும், அடுத்து ஒளி, வெப்பம், வெப்பம் வேணுமையா, ஒரு செடி வளரணும், தாவரம் வளரணும், நம்ம உணவு சாப்பிடணும், இதுக்கெல்லாம் தாவரம் வேணும், தாவரம் வளரணும்னா வெப்பம் வேணும், ஒளி வேணும், அதுதான் சுவை ஒளி, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னா, நாற்றம்னா மனம், மனம்னா பூமி, பூமி வாழ்கிறதுக்கு இடம், புரியுங்களா? பிரபஞ்சம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் பிரபஞ்சங்கள் தான். இதைத்தான் வள்ளுவபெருமான் சொல்கிறார், துறவர நடைய இந்த துறவரத்தை காரணத்தான் சொல்கிறான். பேசிக்லேருந்து வந்தால் நான் பாடம் நடத்த முடியும், நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிட்டு அன்னன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏதாச்சும் சொல்லுவோமே அப்படின்னு நினச்சி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் நீங்கள் உடனே கற்றுக்க முடியாது, கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த வசியம் கிடையாது, முதல்ல லேப்டாப் என்கிட்ட கிடையாது. இதில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே போனால் ஆட்டோமேட்டிக்கு ஜிபி, அது என்ன மெமரி பவர்ல கட் ஆகிடுச்சு செல்லுன்னு. ஒருத்தர் கேட்டார் எனக்கு, ஏன்டா ஒரு மணி நேரம் பேசண்டா, எங்கள் அண்ணன் கேட்டேன், இல்லை அவ்வளோ அருமையாக பேசுகிறியார், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் குடும்பமே அதை ஒத்துக்க மாட்டேன், நீ எதுக்கியாக கட்டிக்கிட்டு கிடக்குறேன், அதனால் 10 காசு உனக்கு புண்ணியமா, இல்லை யாரும் பணம் போடுறாங்களா, இன்னமும் இப்போ பணம் போடுறாங்க உனக்கு அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னுலாம் கேட்குறாங்க சார். சங்கடமாக இருக்குது எனக்கு, நான் பொழுது அன்றைக்கி மூட்டை தூக்கிட்டு வேலை பார்த்து நாங்களும் சம்பளத்துக்கு மேலே வந்து பேசுறது, ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லுவேன், என் உயிர் போகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், கூகுள் பே, என் ஃபோன் நம்பர் இருக்குது, இதில் இது பண்ணேன், ஏதோ கொஞ்சம் ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன் நான் போதும், ஒரு மணி நேரம் பாடணும், வாரத்துக்கு 1 மணி நேரம் பாடான போதும், 1 மணி நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் 10 குரல் விளக்கத்தை பேசலாம். சரி சார், அடுத்து பார்ப்போம். அதுக்கு அந்த துறவரத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேன். துறவரங்கிறது கடைசியில் இல்லற முடிஞ்சிச்சு, நீ இன்பமாக வாழ்ந்துட்ட, வளர வளர தான் சார் வளர்ச்சி. இப்போ சின்ன பையன் 10 வயசுக்கு வளரான், அந்த சட்டை வேணும், இந்த சட்டை வேணும், அது புதுசாக போட்டுக்கணும் நினைப்பான். அப்புறம் பெரிய பிள்ளை ஆனவனே என்ன அதே மாதிரி ஆசைப்படான், அவனுக்கு பகான் பிறந்தவனா அந்த மாதிரி ஆசைப்படுவானா, தாமகம் பார்த்துக்கிட்டோம். ஒரு ஒன்றும் இல்லை சார், நல்லா உட்காந்து ஆஃபீஸில் எழுதிக்கிட்டீங்க, அங்கேருந்து வருவான் பையன், ஒரு பேனா ஊதி போட்டு உடச்சி போடுவான், உடனே அடிப்பீங்களா, அப்படி அடித்தான் அப்பனா, தான் மகன் விட்டு கொடுக்குறோம்ல. அதே மாதிரி அவனுக்கு ஒரு மகன் பிறக்கும்போது அவன் அதை விட்டு கொடுப்பான். எதுக்கு சொல்ல வரலாம், அந்த வயது தாண்ட 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 அனுபவங்களை பெற கடைசியில் எதுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், 70 வயசாகிட்டு நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமாடி ஒரு கிலோ கறி எடுத்துன்னு சமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மனுஷனே கிடையாது. உனக்கு தான் 70 வயசாகிட்டேன், இனிமேல் கறி தின்னு நான் எத்தனை வருஷம் தெரிஞ்சாது, நீ எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க, இனிமேல் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க, இயற்கை பிரபஞ்சங்களை தெரிஞ்சுக்க. அவர் கடவுள்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டார், பிரபஞ்சங்கள்ன்றார். பிரபஞ்சம்னா என்ன, உன்னை படைக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம்ல, கார் போகணும், பங்களா வேணும், கொஞ்சம் வசதி வந்துட்டா போவோம், அதை வாங்க வச்சுருக்கான் பக்கத்தில் இருக்கிறேன் காரு, அதே மாதிரி கார் வாங்கினட்டேன், 50 லட்சம் ரூபா அந்த கார் வாங்கிடுவோம், கடன் வாங்கினாச்சும் காரை வாங்கிடுவோம் நினைப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பரம்பரை பணக்காரன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் சார். பரம்பரை பணக்காரனை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேண்ணா. ஒருத்தன் காரில் வர்றான், கார் டிரைவர், 14 நிமிஷம்
ஒரு பரம்பரை பணக்காரனும் புது பணக்காரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஒரு பெரிய பரம்பரை பணக்காரர் இருந்தார், அவர் வீட்டுக்கு திடீர்னு கார் டிரைவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுக்கிறார் சார் அப்படின்னு நின்றுட்டார். ஏழாவது அந்த டிரைவர் ரொம்ப காலமாக வாழ்ந்தவர், உடல்நிலை சரியில்லை, சரிப்பா நீ நின்றுட்டார், புதுசாக கார் டிரைவர் ஒருத்தர் வேணுமே. ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணார் கார் டிரைவர். அவர் அதிக தூரம் போகிறதில்லை, தான் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் காரில் போகிற அவ்வளோதான். ஆனால் அதுக்கு நல்ல டிரைவராக வேணும்னு நினச்சார் முதல்ல. அந்த டிரைவர் 1000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு, மாதம் 30000 சம்பளம், காலைல உண்டி விடணும் சாயந்தரம் அழைச்சி விடணும், இதுதான் வேலையை வேறு வேலையை கிடையாது. அவர் பார்த்தார் சரின்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு டிரைவர் வருவான், போய் ஆஃபீஸில் இறக்கி விடுவான், திருப்பி சாயந்தரம் வீட்டில் கொண்டு வந்துடுவான். வந்த விட்டு இருந்தால் 1000 ரூபா உனக்கு சம்பளம், நாளைக்கு வேலைக்கு வராது போயிட்டு இருக்கேன். என்னடா காலைல கொண்டு விட சொன்னார், இறக்கி விட்டான், அடுத்த நாள் வேறு டிரைவர் தேடுவார், வேறு டிரைவர். இந்த மாதிரி 30 டிரைவர் அன்னன்னைக்கு சம்பளத்தை 1000 ரூபா கொடுத்து நீ வேணாம் வேணான்ற கொண்டாட்டிக்காரிக்கு சந்தேகம். இன்னும் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு டிரைவர் வந்தால் 30 டிரைவர் விட்டால் 30 பேரையும் வேணான்ட்டு போயிட்டானே அப்படின்ட்டு ஒரு நாள் சந்தேகப்பட்டு கொண்டாட்டி கேட்டால் விட்டேன், ஏங்க வர்ற டிரைவரெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறீங்க ஒரு நாள் ஓட்டினத்துக்கு, ஆனால் வேண்டாம்டா போடான்னு நினைக்கிறேன். இல்லைப்பா மாதம் 30000 ரூபா தரேன் சொன்னேன், இந்த காலையில் உள்ளி கூட 5 கிலோமீட்டர் வீட்டில் ஒன்றா விட இதுதான் வேலையை, ஆனால் மாதம் டெய்லி 1000 ரூபா சம்பளம்னு. ஒரு நாளில் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை எனக்கு பிடிக்கலன்ட்டேன். என்ன அப்படி அவன்கிட்ட தவற கண்டிங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் போய் காரில் அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு கொடுக்குறேன்ட்டேன், 30000 சம்பளம், 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம் கூட வசதியும் கொடுத்துறேன், எனக்குள்ளே ஒரு மரியாதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறேன், எதை வச்சு சொல்லுங்க. நான் போய் இறங்கினவுன்னே அவன் இறங்கி வந்து எனக்கு 50 வயசுக்கு மேலே இந்த காரை திறந்து விடணும், திறந்து விட்டான்னா நான் இறங்கி போவேன், அவன் கார்லேயே உட்காந்துட்டு ஆஃபீஸ் வந்துடு சார் அப்படிங்கிறான். அப்போ நான் இறங்கடா ஆஃபீஸ் வந்துட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது அந்த நாகரிகம் அவனுக்கு தெரியலை, பழைய டிரைவருக்கும் தெரியுது, இப்போ வந்து எவனுக்குமே 30 பேருக்கும் தெரியலை, அதனால தான் இறக்கி விட்டான். இது பரம்பரை பணக்காரன், புதுக்காராக புதுசாக கொஞ்சம் சம்பாரித்து கார் வாங்கினவன் என்ன நம்ம செய்வான், போனவனே டிரைவர் உட்காரமா இவனே காரை திறந்துக்கிட்டு இறங்கிடுவான், இது புது பணக்காரன் அர்த்தம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒருவன் அனுபவப்பட்டு வாழ்க்கையில் முற்றிலும் அனுபவப்பட்டு வருகிற நேரத்தில் அவன் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சங்களை பற்றி தெரியும். பிரபஞ்சங்கள் தான் கடவுளால் படைக்கப்பட்டது தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தினால தான் நாம் உயிர் வாழ்கிறோம், ஒன்றும் இல்லை தண்ணியே இல்லை எப்படி உயிர் வாழிங்க, காற்றே இல்லை எப்படி உயிர் வாழிங்க. இப்போ கொரோனா வந்துச்சு, நம்ம ஒரு சின்ன வைரஸை தாக்குதலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, தண்ணியே இல்லை ஆக்சிஜனே இல்லை எப்படி உயிர் வாழ முடியும். இதெல்லாம் கொடுத்த கடவுளை பற்றி நீ தெரிஞ்சுக்கடா, அதுக்காக தான் துறவரம் அப்படின்னு கொண்டாந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா, பேசுகிறதுக்கு மாணவர்களுக்கு இது சாதாரண விஷயமாக தெரியலாம், ஆனால் அறிவு சார்ந்த பெரியோர்கள் பெற்றோர்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மாணவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கொடிய ரசி மனோகரன் இது நிறைய பேர்கிட்ட பேசிக்கிறாங்க சார், அந்த 28 நாளில் யூடியூப்பில் எனக்கு தனியாக ஒரு ஆஃப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்னட்ட லேப்டாப் கிடையாதுனாலும் ஒரு ஆஃப் ஓப்பன், அதில் வந்து அனைகசன் போட்டிங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் தான் வருது. 28 நாளில் 900 வீஸ், 28 நாளில் லாஸ்ட்டு 28 டேஸ் ஒரு வீசு 900 வீஸ், இது பெரிய ஆச்சரியம், 900 வீஸ் வந்து. அதனால் இது எதுக்கு நான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறது சந்தோஷம். கொடிய ரசி மனோகரன் சப்ரைஸ் பண்ணுங்கள் சார், எனக்கு எந்த வித வருமானமும் இதில் கிடையாது, சப்ரைஸ் பண்ணால் 1000 சப்ரைஸ் பண்ணால் ஏதோ யூடியூப்பில் 100 டாலர் தருவாங்களாம், 4000 மணி நேரம் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 15 மணி நேரம் 16 மணி நேரம் டெய்லி விழுது ரன்னிங்கு டைம் எவ்வளோன்னு விழுது. அப்போ நால சப்ரைஸ் வந்து 790 சப்ரைஸை வந்துட்டு ப்ரைவேட் சப்ரைஸ்னு, இன்னும் ஒரு 200 சப்ரைஸ்னால் எனக்கு தேவை, எந்த 1000 ஏதோ ஒரு வருமானம் வந்தால் என்னால் முடிஞ்ச ஒரு லேப்டாப்பை வாங்கி இன்னும் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக காசெல்லாம் எனக்கு வேணாம் சார். காசு இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா நம்மளாக விருப்பப்பட்டு கோயிலில் உண்டியெல்லாம் போகலாம், எந்த சாமியும் எனக்கு 50 ரூபா போட்டால் தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னால் எவனும் போக மாட்டான். என்ன நிறைய கிளாஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, ஒன்று 5000 ரூபா பணம் கட்டுங்க, உங்கள் டெலிகாட் புலகமெல்லாம் பண்ணுறோம் சொல்கிறாங்க, என்னட்டா அந்த வாசிக்கிட்ட இறங்க கட்டி சேர்ந்து தான் நான் லேப்டாப் வாங்கிட்டு போயிடுவேன், பழசில் கூட அதை புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க. என் ஃபோன் நம்பர் தெரியும், உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் உதவி செய்யலாம், யார்கிட்டையும் யாசிப்பதை விட இருப்பேன். என்கிட்ட ஒருத்தன் குடுறாது எனக்கு இல்லைன்னு கேட்டால் அவன் செத்துப்படலாம் அப்படின்னு நான் சொல்லி வளர்த்தேன். இருப்பினும் இன்னும் 1000 பேர் மாணவர்கள் பயனடையட்டுமே, இந்த இதே இது அப்படியே நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், சத்தியமாக நீங்கள் என்ன நினச்சாச்சு, ஒரு நாளைக்கு நான் பேசி அதிகபட்சம் 32-40 வீஸ் வரைக்கும் தமிழில் பேச வேண்டிய வந்து இங்கிலீஷில் பேச வேண்டிய அன்றைக்கி 73 வீடியோ 10 மணி நேரத்தில் 20 பேர் அப்போ இங்கே ஆங்கிலேயர் பார்க்குறாங்க. அப்போ அந்த உலகம் ஃபுல்லாக பார்க்கட்டுமே, இது நல்ல விஷயம் தானே திருக்குறளை பற்றி பேசுகிறது,
நான் ஒன்றும் சின்ன சினிமாவோ நாடகமாக ஆக்டிங் எதுவும் பண்ணிட்டு இல்லை. திருக்குறளில் அவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத பேசுகிறேன். அதனால் உதவி செய்யுங்கிற மாணவர்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் 89 40 44 9988, இதுதான் ஃபோன் நம்பர். மறுபடியும் சொல்கிறேன், 89 40 44 9988. வாழ்வதற்குள் ஏதோ ஒரு உதவி செஞ்சாகணும், ஏதோ ஒரு லட்சியம் வேணும். சார், தாமஸ் அல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டார். ட்ரெயினில் போகும்போதே டிடிஆர் எல்லாம் பண்ணவங்க அரைஞ்சிட்டார். அப்போயே அவர் காசை செஞ்சு பார்க்கணும். அவர் அதை தவறு நினச்சி விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி மின்சாரம் எல்லாமே போயிருக்க முடியும். மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சார். இன்றைக்கி தான் வானொலி டிவி எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி செய்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயனடையும். என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச திருக்குறள், ராமாயணம், மகாபாரத, கர்மா போன்ற விஷயங்களை இந்த உலக மக்களுக்கு சொல்லுவேன் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கு விருப்பப்படும் பெற்றோர்கள் மாணவர்கள் முடிந்தால் 5000 கொடு, 10000, 1 ரூபா போட்டாலும் அது 1 ரூபா போட்டால் கூட அது பெருமையான விஷயம். யார் முதலில் எனக்கு 1 ரூபா போட்டாலும், அது 1 ரூபா காசாக இருந்தால் கூட அது எனக்கு சந்தோஷமான விஷயம். ஓகே சார், எதில் போடுறேன்னு கேட்டால் கூகுள் பே, என் ஃபோன் நம்பரை வச்சு கூகுள் பே பண்ணலாம். ஓகே, 21 நிமிஷம் சார், இதுக்கு மேலே நின்னது பெரிய விஷயம். நீங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், என் ஃபோட்டோ வீடியோ கீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் தான் இந்த 20 நிமிஷம் நிற்கிது. அது இருக்கட்டும், அந்த வீடியோனா அடுத்த வீடியோ சாயந்தரம் நாளைக்கு பேசணும்னா 10 நிமிஷம் கேட்டால் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது சார். அதனால் லேப்டாப் ஆகணும், இருக்கிற பிரச்சனைக்கு நான் லேப்டாப் போவாங்க. சரி சார், நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். துறவரத்தை பற்றி நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுங்க. இன்னும் துறவரத்தில் அவ்வளோ குரல் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கதையை சொன்னோம்னாலே அரை மணி நேரம் ஆகும். நான் கதையை சொல்கிறதா, முக்கியமான விஷயத்தை சொல்கிறதா, துறவரத்தை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துறவரத்தில் கதையெல்லாம் நிறைய இருக்கும் சார், அவ்வளோ கதை சொல்லி ஜாலியாக என்டர்டைன்ஸாக போகும். ஆனால் அதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் பேசணும், 2 மணி நேரம் பேசணும், அதுக்குள்ளே வசதி இல்லை. அதனால் அந்த 10 விஷயத்தில் துறவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஊழ்வினை கர்மா நாளைக்கு பேசுகிறேன். ஊழ்வினை கர்மானா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கேன். அது கர்மானா அந்த இறப்பு பிறப்புலாம் சொல்கிறோம். இதை பற்றி வள்ளுவப்பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, மைகண்ட நாயனார் மரண ஞானகம் வந்தார் அனந்த சிவாஜியெல்லாம் விடுங்க, உங்கள் தத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுனாங்க. வள்ளுவப்பெருமான் என்ன சொல்லியிருக்கார், ஊழ்வினை, அதுதான் கர்மாவை பற்றி. அதை பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நன்றி நேர்கள். இதை பார்த்தவுடன் இப்போ சர்ப்ரைஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 87 பேர், 90 பேரோட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது யூஸில் வரமாட்டேன், அப்படி வந்தால் 90 வியூஸ் வந்திருக்கேன் நான், அது என்னன்னு தெரியலை சார். அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதை பார்க்கும் மாணவர்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்கள். என்ன ஒரு 200 சர்ப்ரைஸ் வந்தால் போகணும், கூகுளில் ஏதோ பணம் கொடுப்போம் சொல்லுவாங்க. இருக்கிறாங்களோ இல்லையோ நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.